வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு மல்டி பர்பஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா iGear அப்படின்னு இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய டைனமோ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ இந்த iGear கம்பெனிலேருந்து நிறைய ப்ராடக்ட் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இவங்களுடைய டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வித்தியாசப்படுத்திக்காகக்கூடிய ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்கும். மார்க்கெட்டுக்கக்கூடிய மற்ற ஒரு எதை அவங்க லான்ச் பண்ணாலும் அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய மற்ற ப்ராடக்ட்டில் விட கொஞ்சம் ஏதாச்சும் வித்தியாசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இதனாலேயே இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விரும்பி நம்ம சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்பீக்கர் என்ன எது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ இதான் அந்த டைனமோ ப்ராடக்ட்னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். வெளிப்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு க்ளீனாக கிளியராக போட்டாங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கரியோக்கி மைக் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 hours வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ என்னுடைய டெஸ்ட்டில் அப்படி தான் எனக்கு கிடச்சிது. RGB லைட்ஸ்லாம் இருக்குது, எக்ஸ்ட்ரா பேஸ்லாம் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாலும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மிட்ட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக நீங்கள் இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் எதிர்பார்க்கக்கூடிய ப்ளூடூத் ஸ்பீக்கரில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருக்குமோ அது எல்லாமே இதில் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி ஒரு கவரேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ என்னென்ன அப்படிங்கிற வாசிக்கிறதுக்கு பாஸ் பண்ணி நீங்கள் வாசிச்சுங்க. பட் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த கரியோக்கி மைக் இருந்தது. ஸோ இந்த மைக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஜாக் கொடுத்துருக்காங்க. மைக் அண்ட் ஜாக்கை ஓரமாக வச்சுட்டு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, ரொம்ப ஒரு ஸ்லிம்மான தின்னான ஒரு ரிமோட் கண்ட்ரோல். அப்புறம் ஒரு ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருந்தாங்க, மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து ஐஃபோனே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சிக்கு மாறிட்டால் இவங்க இன்னுமே இந்த மைக்ரோ யூஎஸ்பி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக இப்போது யூஎஸ்பி சிக்கு மாறிடுச்சு. இதை சார்ஜ் பண்ணுறப்போ டக்குன்னு என்ன ஒரு கேபிள் எடுத்து போடணுமே, இவங்களுக்கு இந்த கேபிளை நம்ம தேடி நம்ம கண்டுபிடிக்கணும், அது ஒரு சின்ன ஒரு கஷ்டம். மற்றபடி சின்ன ஒரு யூசர் மேனுவல் வேறு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதுதான் அந்த ப்ராடக்ட். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பீக்கராக இருக்குது, ரொம்ப ஒரு ஃபன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக நம்ம வாங்கக்கூடிய ப்ளூடூத் ஸ்பீக்கரை விட இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதாவது இதுக்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சருக்காகவே தனியாக ப்ராடக்ட் வாங்கணும் பார்த்தீங்களா, அது எதுவுமே தேவை கிடையாது. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இதில் வந்து எஃப்எம் ரேடியோ இருக்குது. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இருக்கிற மாதிரி யூஎஸ்பி போர்ட்டில் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், எஸ்டி கார்டு போட்டு நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், ஆக்ஸ் போர்ட்டில் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், அப்புறம் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டு கேட்டுருக்கிறப்போ இந்த மைக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கரியோக்கி ஸ்பீக்கர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரியோக்கி அப்படிங்கிறது இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்று ஃபேமஸ் கிடையாது. இப்போ எல்லாமே சவுத்து நார்த்து எல்லாம் ஒன்றாகிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாமே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் சின்ன ஒரு வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டி, குழந்தைங்கள்லாம் வச்சு இந்த கேக் வெட்டுறோம், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பாட்டை போட்டு ஸோ அவங்களும் இந்த பாட்டை சொல்லிட்டு சின்ன சின்ன ஒரு ஃபன் ப்ராடக்ட்னா யூஸ்வலாக நம்ம பார்ட்டி ஸ்பீக்கர் ஒரு கரியோக்கி மைக்கெலாம் போயிட்டோம் அப்படின்னா மினிமம் 6000 ரூபா 7000 ரூபா 8000 ரூபா அப்படின்னு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ 1600 ரூபா 1700 ரூபாய்க்கு அது எல்லா ஃபீச்சர்ஸையும் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு ஹவுஸில் ஒரு பார்ட்டிக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் கொண்டிருக்காங்க. அது எனக்கு இதில் பிடிச்சிருக்கு. பட் இப்போ வந்து இதோடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நம்ம செக் பண்ணிவிடுவோம். அப்படின்னா நான் பாடுவேன், நீங்க எதிர்பார்க்காதீங்க. சோ பாடெல்லாம் நம்ம போறது கிடையாது. இந்த மாதிரி பாடுகிற நேரத்துலையும் நீங்க ஏதாச்சும் பேசுனீங்க அப்படின்னா அதையும் ஒரு ரீமிக்ஸா நம்ம வச்சுக்கலாம். இல்ல இந்த பாட்டோட லிரிக்ஸ் தெரிஞ்சு அப்படின்னா அதோட சேர்த்து நீங்க பாடலாம். பாடுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் கரியோக்கி. சோ இந்த மைக்ரோஃபோன் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இல்ல, பக்கத்துல வச்சு பேசினாலும் கேக்குது, கொஞ்சம் தள்ளி வச்சு பேசினாலும் கேட்க மாட்டேங்குது. மைக்ரோஃபோன் குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஆல்ரைட், ஸோ எனக்கு இதோடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரீக்குவன்சிக்கு இன்னொரு ஃப்ரீக்குவன்சிக்கு ரொம்ப ஒன்று கிளியரான ஒரு டிஸ்டிங்க்டான செப்பரேஷன்லாம் இதில் கிடையாது. அது நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்பீக்கர் அப்படிங்கிறப்போ ரொம்ப வந்து அவங்க சவுண்ட் சிக்னேச்சருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க, முக்கியத்துவமும் கொடுக்கல. பட் நல்லா இருக்குது, ஒரு நார்மலாக ஒரு ஸ்பீக்கருடைய
இந்த விலையில் ஒரு ஸ்பீக்கர் நம்ம எப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ ஃபைல்ஸ் ரொம்ப நுணுக்கமாக ஆடியோவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நிறைய பிரச்சனைகள் தென்படும். பட் ஜென்ரலாக ஜாலியாக ஒரு ஃபன் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வாங்கி இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோடைய சவுண்டு குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தாறுமாறாக இருக்குது. இதில் வந்து எஃப்எம் ரேடியோலாம் வேறு இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. பட் வெளியே எனக்கு இந்த இடத்துல விட்டு வெளியே போயிருந்தாலும் எனக்கு எஃப்எம் ரேடியோ எடுக்கும். ஸோ இதில் வந்து இந்த ரூம்குள்ளே எஃப்எம் ரேடியோ எடுக்காது, நல்லா காமிக்க முடியல உங்களுக்கு. பட் இதில் நீங்கள் ஆக்ஸ்போர்ட் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், யூஎஸ்பியில் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், ப்ளூடூத்தில் நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். இது எல்லாத்த விடையும் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டிசைன் வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன் இல்லாமல் பழைய ஒரு ரெட்ரோ டிசைனுடைய ஃபீல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் இங்கே ஒரு ஸ்பீக்கர் லைட்லாம் ஜிகு ஜிகு ஜெகஜோதியாக எரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த லைட் எரிஞ்சாலுமே மேலே இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல் பேனலினுடைய இந்த நாபு, இந்த ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த நாபு வச்சு தான் நம்ம ஆஃப் பண்ணணும் ஆன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 85-90s வந்தக்கூடிய அந்த காலத்து ரேடியோவிலலாம் எப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே ஒரு ஃபீல் தான் இருக்குது. இந்த நட்டுலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்ட் நட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஃபீல். இது வந்து ஒரு ரக்கெட் ப்ராடக்ட், இதை வந்து அவுட்டோரில் போய் நம்ம தண்ணியில் தூசியிலலாம் போட்டால் இன்னும் ஆகாதான் கேட்டிங்களா, அதெல்லாம் அதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பட் இதோட டிசைன் பார்க்கறதுக்கு ரக்கெட்டாக இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஃபீல். ரெட்ரோ ரக்கெட்டுங்கிற வார்த்தையை விட ரெட்ரோ அப்படிங்கிறது தான் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, நீங்கள் எங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா கூட ஜாலியாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த இரண்டு ஸ்பீக்கர் தான், இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கர்லாம் நீங்கள் ட்விட்டரான்னு கேட்டிங்கன்னா ட்விட்டர்லாம் கிடையாது, சும்மா ஒரு டம்மி ஒரு டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வீட்டில் வந்து கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க பாட்டை போட்டு விட்டு இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்கை இப்போ மாட்டி விட்டு பாட சொல்லிட்டோம் அப்படின்னா ஜாலியாக குச்சி குச்சி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த வீட்டில் எப்போவுமே இருக்க போகுது. ஸோ நல்லாவே இருக்குது. எனக்கு ரிமோட் பற்றி நான் சொல்லி ஆகணும், இதோட டிசைனுக்கும் இதோட டிசைனுக்கும் சம்மந்தமே இல்லை. இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் கேப்பு ஒரு 3 generation விட்டுற மாதிரி இருக்குது. இது ரொம்ப ஸ்லிம்மாக ஸ்லீக்காக தின்னாக இருக்குது. பட் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இதில் எல்லாமே இதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம், ரிமோட்டுன்னு தேவைன்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு விஷயம் இதில் பண்ண முடியாத ஒரு விஷயம் இதில் நீங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த RGB லைட்டை ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது, பேட்டர்னை சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் அந்த லைட்டை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிக்கலாம். இது IR ரிமோட் அப்படிங்கிறனால நேர் பார்வையில் வச்சு தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் மற்றபடி இதில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறது, ஸ்கிப் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பண்ணலாம். பட் அது எல்லாமே இதுலேயே ஆல்ரெடி நீங்கள் பண்ணலாம். ஸோ 1600-1700 ஒரு ஃபன்னான ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ப்ளூடூத் ஸ்பீக்கர், இதை வந்து பார்ட்டி ஸ்பீக்கர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பார்ட்டி ஸ்பீக்கரை தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இதில் இருக்குது. பட் இதை வாங்கறதுக்கு முன்னாடி இதோடைய சர்வீஸ் எப்படி, வாரண்டி எப்படி, இதை நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வாங்கினா எத்தனை நாள் இருக்கும், 6 months வருமா, 2-6 வருஷம் வருமா, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்களாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க வேண்டியது வாடிக்கையாளருடைய பொறுப்பு அப்படிங்கிறதுக்கான டிஸ்க்ளைமர் நம்மளுடைய சேனலில் எப்போவுமே போடுவோம். எல்லா வீடியோஸ்லையும் கடைசி 7 seconds நீங்கள் இதை பார்க்கலாம், அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பட் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு செய்யணும், வாங்குறதுக்கான லிங்க் எங்கே போகிறது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நண்பன் கிரிதர். நன்றி, வணக்கம்.